மதுரை டு கேரள மாநிலம் செல்லும் தேனி ரோட்டில் இருபுறமும் நிழல் தரும் புளிய மரங்கள் பல ஆண்டுகளாக உள்ளன. இந்த பகுதியில் கடந்த 2011 உசிலம்பட்டி டு செக்கானூரணி வரை ரோடு விரிவாக்க பணிக்காக 800 மேற்பட்ட புளிய மரங்கள் வெட்டப்பட்டன. ஹைகோர்ட் உத்தரவுப்படி அதற்கு ஈடாக மரக்கன்றுகள் நடப்படவில்லை. மீண்டும் உசிலம்பட்டி தேனி ரோடு விரிவாக்க பணிக்காக முதற்கட்டமாக 20 மேற்பட்ட மரங்களை வெட்டிய கச்ச பசுமை தீர்ப்பாயம், வருவாய்த்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறையினர் அனுமதி வழங்கியதால் அரசினர் குடியிருப்பில் உள்ள மரங்களை வெட்டினர். அங்கு வந்த 58 கிராம கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம், இளைஞர் சங்கம், நஞ்சை புஞ்சை விவசாயிகள் சங்கம், கள்ளர் கூட்டமைப்பு உள்ளிட்ட தன்னார்வலர்கள் மரங்களை வெட்டவிடாமல் தடுத்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே வெட்டப்பட்ட மரங்களுக்காக புதிதாக 8000 மரக்கன்றுகள் நட வேண்டும் என வலியுறுத்தினர். உசிலம்பட்டி போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் மரம் வெட்டும் பணியை நிறுத்தினர். மரங்களை வெட்டவிடாமல் தடுத்த விவசாயிகளை பொதுமக்கள் பாராட்டினர். Let's go!